வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஐபிபிஎஸ்லேருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இணைந்து உழைப்போம், விரைந்து உழைப்போம், வெற்றி அடைவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிபிஎஸ்லேருந்து கிட்டத்தட்ட 1167 போஸ்டிங் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது என்ன மாதிரியான போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் ஆர் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அப்படின்ற போஸ்டிங்கான வேலை வாய்ப்பு தான் இது. இந்த டீட்டெயில்ஸை கீழே பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து டென்டேட்டிவ் டேட்ஸ் பார்த்துடலாம். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 5/8/2020 26/8/2020 நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை அவங்க எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 175 ரூபாயும் அண்ட் அதர் கேட்டகரிக்கு 850 ரூபாயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3/10/2020 10/10/2020 நடக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா 11/10/2020 முடிஞ்சிடும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 28/11/2020 முடிஞ்சிடும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியனாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1/8/2020 உங்களுக்கு 20 வயசில் பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அண்ட் 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிலாக்ஸேஷனாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவே நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்ச் பீப்புளாக இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேயும் கேட்டகரி வைஸ் பிடிச்சிருக்காங்க. அதில் நீங்கள் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் ஒரு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அண்ட் அதில் நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 26/8/2020 நீங்கள் ஆத்தரைஸ்டு யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ, இந்த மாதிரி 3 ஸ்டேஜஸாக வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின், 100 மார்க்ஸு அண்ட் 1 ஹவர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கிளியர் பண்ணி ஸோ அந்த மெரிட் லிஸ்ட் வச்சு தான் அடுத்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 3 ஹவர்ஸ், 200 மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க், 155 கொஸ்டின் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக என்னென்னா, 30 மினிட்ஸ் கொடுத்துருவாங்க. 25 மார்க்ஸுக்கு ஒரு எஸ்ஏ, ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதில் கிளியர் பண்ணுற மெரிட் லிஸ்ட் வைஸ் வந்து இன்டர்வியூ கூப்பிட்டு அதன்படியாக அவங்கள வந்து பணியில் அமர்த்துவாங்க அப்படின்றத இந்த நேரத்தில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, www.ibbs.in அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் ஃபார் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு வேர்டு வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி வரும். ஸோ அப்படி அப்ளை பண்ணி, அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 26/8/2020 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸோ அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த வேலைக்கு தகுதியாக இருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணி இந்த ஜாபை பெறுங்க அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன், உன்னை போல் ஒருவன். நன்றி, வணக்கம்.